वेलकम टू क्लास के टाइमाची यूट्यूब चैनल इनकी 12th स्टैंडर्ड अकाउंटेंसी यूनिट 2 अकाउंट्स ऑफ नॉट फॉर प्रॉफिट ऑर्गेनाइजेशन इोड़े सब्सक्रिप्शन एपी पड़े अब नाम वीडियो पाकपो नहीं प्रीवियस् वीडियोसा पाक अब इन चेनल पेज विसिट पड़ूंग वीडियो अदमारी क्वेश्चन पेपर्स इतना रिविशन टेस्ट क्वेश्चन पेपर्स एल वो चेनल पोस्ट पड़े अगरोंसा यूस्फुला अब लाइक कोड़ूंग फ्रेंड्स शेर पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ूंग इम वीडियो कोल इनकी वीडियो सब्सक्रिप्शन पता नाम पाकपो ट्रीटमेंट ऑफ सब्सक्रिप्शन इन नॉट फॉर प्रॉफिट ऑर्गेनाइजेशन इनकम अंड एक्सपेंडिचर अकाउंट बैलेंस शीट एपी नम्बर सब्सक्रिप्शन वो एंटर पड़ो अड्जस्टमेंट्स वो एपी नम्बर टैकल पड़ो अ वीडियो नम्बर पाकपो ओके लेट्स गो इनटू द वीडियो illustration 8 from the following details calculate the amount that will be shown as subscription in income and expenditure account for the year ending 31st march 2017 seringla ipo nama question kuduthirukanga subscription received for 2015 to 16 7500 16 to 17 60000 17 to 18 1500 இதுக்கு கீழே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016 டு 17 இஸ் ரூபீஸ் 2400 சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 16 டு 17 ரிசீவ்டு இன் 15 டு 16 வாஸ் ரூபீஸ் 1000 ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க நம்மளை அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம இதை எப்படி ஷோ பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்மளை கேட்டிருக்காங்க ஸோ இயர் என்ன கொடுத்துருக்காங்க 31st March 2017 அப்போ 1st April 2016லேருந்து 31st March 2017 அப்படின்ற பீரியட் தான் நமக்கு கரண்ட் இயர் சரிங்களா அப்போ இங்கே கரண்ட் இயர் அப்படின்றது இந்த 16 டு 17 ஸோ அதோட அமௌண்ட்டு 60000 இது கரண்ட் இயர் இதுக்கு முந்தின வருஷம் 15 டு 16 வந்து ப்ரீவியஸ் இயர் இதுக்கு அடுத்த வருஷம் 16 டு 17க்கு அடுத்த வருஷம் 17 டு 18 அப்படின்றது சப்சீக்வெண்ட் இயர் இப்போ நம்ம க்வெஸ்சனில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேயே படித்தோம் இல்லையா வென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இஸ் கிவன் செப்பரேட்லி கரண்ட் இயருக்கு தனியாக ப்ரீவியஸ் இயருக்கு தனியாக சப்சீக்வெண்ட் இயருக்கு தனியாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஃபார் கரண்ட் இயர் previous years subsequent years are given separately appa separately la vanda kuduthirukanga appadina nama enna pananum subscription outstanding for current year idu add pananum current year oda outstanding subscription nama add panna porom adhe mari subscription received in advance in the previous year which is meant for current year oda subscription advance a previous year liye nama vaangirrom appadina adhayum add panikkanum idu eppo தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க க்வெஸ்சனில் சப்ஸ்கிரிப்ஷனை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் சப்சீக்வெண்ட் இயர் மூணுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது ஸோ நம்ம இதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டு 31st March 2017 ஸோ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள் 16 டு 17 அப்படின்றது தான் இங்கே கரண்ட் இயர் இல்லையா இதோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் 60000 ரூபா ஸோ இதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம் பை சப்ஸ்கிரிப்ஷன் 60000 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இங்கே இதோட என்னென்னலாம் ஆட் பண்ணணும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 16 டு 17 இஸ் 2400 16 டு 17 அப்படின்றது கரண்ட் இயர் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் 2400 ரூபா இருக்குது இதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 16 to 17ன்றது கரண்ட் இயர் ரிசீவ்டு இன் 15 to 16 இது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை போன வருஷமே அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அப்போது இந்த 2400 இந்த 1000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது இங்கே பாருங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள் 60000 டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோடையது இதோட கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2400 அண்ட் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை
அட்வான்ஸாக நம்ம போன வருஷமே, அதாவது ப்ரீவியஸ் இயரே நம்ம அட்வான்ஸாக வாங்கிட்டோம், அதையும் 1000 ருபீஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ த டோட்டல் அமௌண்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 63,400. சரிங்களா, ரொம்ப சிம்பிளான சம் இதெல்லாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 15 to 16, 17 to 18, இதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். ஏன் என்ட்ரு பண்ணக்கூடாது? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாலே இட் இஸ் ரிலேட்டட் ஒன்லி வித் தி கரண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர்தோ இல்லை சப்சீக்வெண்ட் இயர்தோ நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது, கரண்ட் இயர்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 9. How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019? Questions கொடுத்துருக்காங்க பாருங்க. Receipts and payments account for the year ended 31st March 2019. Debit side, credit side. So, receipt sides ல two subscription, 2017-18, 5,000. 18-19, 48,000. 19-20, 3,000. And அதுக்கீழ் adjustments கொடுத்துருக்காங்க பாருங்க. There are 300 members in a club, each paying an annual subscription of rupees 200 per annum. Subscription still outstanding for 17 to 18 is 1000. இப்போ நம்ம கிடைச்சிருக்க இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எது கரண்ட் இயர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த க்வெஷ்சன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இயர் எண்டிங் 31st March 2019. அப்போது 1st April 2018லேருந்து 31st March 2019, அப்போ கரண்ட் இயர் அப்படின்றது 18 to 19. சரிங்களா. ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, அதில் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பாருங்கள், ஒரு கிளப்பில் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தரும் 200 ரூபா பே பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. இந்த 300 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஈச் பேயிங் 200. ஸோ இதை நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக அந்த கிளப்பில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். ஒரு கிளப்பில் 300 பேர் இருக்காங்க, ஒருத்தர் 200 ரூபா பே பண்ணுறாங்க. அப்போ வருஷத்துக்கு அந்த கிளப்புக்கு 60,000 ரூபா கிடைக்குமா? இதோட என்னத்தை லெஸ் பண்ண போகிறோம், அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் கரண்ட் இயர். கரண்ட் இயர் அப்படின்றது 18 to 19. ஸோ 18 to 19க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், 48,000 ரூபா நம்ம ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியாச்சு. அப்போது இந்த 48,000 ரூபாவை நம்ம என்ன பண்ணணும், இதில் மைனஸ் பண்ணிடணும். ஸோ 60,000 வர வேண்டிய அமௌண்ட்டு, அதில் 48,000 ருபீஸ் நமக்கு வந்துருச்சு. அப்போ கரண்ட் இயருக்கு நமக்கு வராமல் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, 12,000 ரூபா. இந்த 12,000 ரூபா தான் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர். சரிங்களா. ஸோ நம்ம இந்த 12,000 ரூபாவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளப்போட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, 48,000. இதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம், பை சப்ஸ்கிரிப்ஷன் 48,000 ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 18-19. 18-19 அப்படின்றது கரண்ட் இயர். ஸோ எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம், 12,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா? ஸோ இது நம்ம ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 60,000 அப்படின்றது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், அசட் சைடில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, வெறும் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எழுதணும். அது எந்தெந்த இயர்து, கரண்ட் இயர்து, ப்ரீவியஸ் இயர்து. இதே லயபிலிட்டி சைடில் சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணிக்கணும். டோட்டலாக லயபிலிட்டியில் ஒன்று, அசட்ஸில் 2 ஐட்டம். ஸோ நமக்கு இங்கே க்வெஷ்சன்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 17 to 18 இஸ் ருபீஸ் 1000. 17 to 18 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர், ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் 1000. அதே மாதிரி 18 to 19 அப்படின்றது கரண்ட் இயர், கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 12,000 ரூபா அதை என்ட்ரு பண்ணி டோட்டல் 13,000 அவுட்டர் காலமில் போட்டுடலாம். லயபிலிட்டி சைடில் சப்சீக்வெண்ட் இயர், இதோட சப்சீக்வெண்ட் இயர் என்ன, 19 to 20 அப்படின்றது தான் சப்சீக்வெண்ட் இயர். இந்த இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அவங்க க்வெஷ்சன்லே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 19 to 20 இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அமௌண்ட்டு, 3,000 கொடுத்துருக்காங்களா. இந்த 3,000
இங்கே என்ட்ரு பண்ணிட வேண்டியதான் லயபிலிட்டி சைடில் என்ட்ரு பண்ணிடுறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ் ஃபார் த இயர் 19 to 20. திஸ் இஸ் தி சப்சீக்வெண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ தி அமௌண்ட் இஸ் 3000. ஸோ தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே போட்டுடலாம்.